அன்னைக்கு சயின்டிஸ்ட் ரமன் அவரோட வீட்டில் இறந்து கிடக்கிறாரு. அப்போ அவரை பார்க்கறதுக்கு மொத்தம் மூணு பேர் வந்திருக்காங்க. அவங்க மூணு பேருமே ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க. யார் யாருன்னா, ஒரு ஆத்தர், அப்புறம் ஒரு சிங்கர், அப்புறம் ஒரு பிஸ்னஸ் மேன். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண டிடெக்டிவ் மெகுல் அங்கே வர்றாரு. சயின்டிஸ்ட் ரமன் கையில் ஒரு கோல்டன் கலர் பென் இருந்துச்சு. அந்த பெண்ணை பார்த்த உடனே மெகுல் புரிஞ்சுக்கிட்டாரு யார் அந்த கொலையாளின்னு. அதாவது சயின்ஸ் லாங்குவேஜில் அந்த கொலைகாரனோட நேமை இன்டெரக்டாக சொல்லிட்டு போயிருக்காரு அந்த சயின்டிஸ்ட். உங்களால் சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி, அந்த சயின்ஸ் க்ளூ படி அந்த கொலையாளி யாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். சயின்டிஸ்ட் கையில் கோல்டு கலர் பென் இருந்துச்சு. கோல்டை சயின்ஸில் ஆர்எம்னு சொல்லுவாங்க, ARUM. அதில் ஏயுன்னு ஸ்டார்ட் ஆகுது, அதனால அங்கே ஆத்தர் இருக்கான். அப்போ ஆத்தர் தான் கொலை பண்ணியிருக்கான். மெகுல் அந்த ஆத்தர்கிட்ட வந்து, நீ ஏன் சயின்டிஸ்ட்டை கொலை பண்ண அப்படின்னு விசாரிக்கிறாரு. சார், நான் ரொம்ப எளிமையான ரைட்டர், எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி 100,000 ரூபா பணம் கொடுத்துருந்தாரு, அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அந்த சயின்டிஸ்டோட அட்ரஸை வாங்கிட்டு மெகுல் அங்கே போய் பார்க்குறாரு. ஆனால் அந்த சயின்டிஸ்ட்டும் அங்கே இறந்து கிடக்கிறான். அப்போ அந்த சயின்டிஸ்ட் கூட அந்த லேப்ல மொத்தம் மூணு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மெகுல் அந்த மூணு பேர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட், இந்த லேப்ல உள்ள மிஷின்ல பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதோட பெயிண்ட் உரிய ஆரம்பிச்சிருச்சு, அதனால நான் அதை பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். வேணும்னா பாருங்க, பெயிண்ட் பக்கெட் பிரஷோட கையில தான் இருக்கு. ரெண்டாவது அசிஸ்டன்ட், சார் எனக்கு பயங்கர தலைவலியா இருந்துச்சு, அதனால பக்கத்துல இருக்க மெடிக்கலுக்கு போய் டேப்லெட் வாங்க போனேன், வேணும்னா பாருங்க என் கையில டேப்லெட் இருக்கு. அடுத்து மூணாவது அசிஸ்டன்ட், சார் நான் லேப்ல கெமிக்கலோட எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதுல இருந்து ஆசிட் என் சட்டை மேல பட்டு என் சட்டை டேமேஜ் ஆயிருச்சு, வேணும்னா பாருங்க அப்படின்னு சொல்றான். மெகுல் இவங்க மூணு பேர் சொன்னதை கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்றாரு யார் இதுல போய் சொல்றதுன்னு. உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி, யார் போய் சொல்றது? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட்னா போய் சொல்கிறான், ஏன்னா அவன் கையில் வச்சிருக்க பெயிண்ட் டப்பாவை பாருங்க, அதில் வயலட் கலர் பெயிண்ட் இருக்குது, ஆனால் அந்த மிஷினில் அடிக்கப்பட்ட பெயிண்ட் ப்ளூ கலர். இது தெரிஞ்ச மெகுல் உடனே அவனை பிடிக்க போகிறாரு. ஆனால் அவன் மெகுலை தள்ளி விட்டு லேபோட பேக் சைட் கதவு வழியாக தப்பிச்சு போகிறான். மெகுல் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. அந்த லேபை விட்டு வெளியில் போகிறதுக்கு மொத்தம் மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்களால் சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி, அந்த மூணு ஸ்டெப்ஸான ABC, இந்த மூணில் அவன் எதில் போயிருப்பான்? அப்படி ஆன்சர் தெரிஞ்சால் உங்கள் ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அங்கே உள்ள மூணு ஸ்டெப்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு ஸ்டெப்ஸும் கீழே தண்ணி ஊற்றி கிடக்கு. அவன் சப்போஸ் அந்த ரெண்டு ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸில் போயிருந்தா அவனை காலடி தடம் அங்கே இருந்திருக்கும். ஆனால் அது ரெண்டுலேயும் காலடி தடம் இல்லை. அப்போ அவன் சீங்கிற ஸ்டெப்ஸ் வழியாக தான் தப்பிச்சு போயிருக்கணும். மெகுல் சீங்கிற ஸ்டெப் வழியாக போகிறாரு. அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. அவன் திரும்ப அடிக்க ட்ரை பண்ணுறான். மெகுல் ஜம்ப் பண்ணி ஓங்கி அடிச்சிடுறாரு. அவன் கீழே விழுந்துடுறான். அப்போது மெகுல், எதுக்காக நீ சயின்டிஸ்ட்டை கொலை பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவன், நானும் அந்த சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து சயின்டிஸ்ட் ரமனை கொலை பண்ண பிளான் போட்டிருந்தோம். இந்த ஆத்தர் மாட்டிக்கிட்ட விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த கொலையில இந்த சயின்டிஸ்ட் சம்பந்தப்பட்டு மாட்டிப்பான்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் இவனை கொலை பண்ணேன். அதுக்கப்புறம் மெகுல் இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. கேஸ் சால்வ், டிடெக்டிவ் மெகுல் ராக்ஸ். வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். அன்னைக்கு காலையில டிடெக்டிவ் மெகுல் வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கரண்ட் கம்பத்துல உள்ள கம்பி அறுந்து கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கரண்ட் கம்பியை ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டே நிக்கிறாரு. அவர் மேல பயங்கரமா கரண்ட் ஷாக் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே வேகமா மெகுல் அங்க ஓடுறாரு. அந்த இடத்துல மெகுல் ஏதாவது நான் கண்டக்டிங் திங்ஸ் இருக்கான்னு தேடி பாக்குறாரு. ஏன்னா அந்த கரண்ட் கம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை வோல்டேஜ் கரண்ட் அதில் பாஸ் ஆகுது. அந்த நேரத்தில் மெகுல் டைரக்டாக காப்பாற்ற ட்ரை பண்ணாருன்னா அவருக்கும் ஷாக் அடிக்கும். மெகுலுக்கு அந்த நேரத்தில் எந்த நான் கண்டக்டிங் திங்ஸும் கிடைக்காதனால அவர் வேகமாக ஓடி வந்து அவனை கீழே தள்ளி விட்டுடுறாரு. அப்போ அந்த நபரும் கீழே விழுந்துடுறாரு. அவரும் அங்கேருந்து தப்பிச்சிட்டாரு. அதே போல மெகுலுக்கும் ஒன்றும் ஆகலை. உங்களால் சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி, அந்த கரண்ட் கம்பியில் அவ்வளோ ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகியும் மெகுல் அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணி காப்பாற்றிட்டாரு. மெகுலுக்கு எப்படி எந்த கரண்ட் ஷாக்கும் அடிக்கலை? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் உங்கள் ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். எப்போ நமக்கு ஜென்ரலாக கரண்ட் அடிக்கும்னா, நம்ம பூமியில் இருந்துட்டு அந்த கரண்ட் போகிறத டச் பண்ணோம்னா கரண்ட் அடிக்கும். சப்போஸ் நம்ம எர்த்தில் நம்மளோட கால் படாமல் தொங்கிக்கிட்டே இருந்தால் கூட நமக்கு ஷாக் அடிக்காது. நீங்கள் அது ரியல் டைமாக அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பியில் உட்காந்துருக்கும், அதுக்கு ஷாக் அடிக்காது. ஏன்னா அதுக்கு எர்த்து கான்டாக்ட் இல்லை. அதனால தான் மெகுல் தூரத்துலேருந்து வேகமாக ஓடி வந்து ஜம்ப் பண்ணி அவரை கிக் பண்ணி கீழே தள்ளி விட்டார். ஜம்ப் பண்ணனால அவரோட கான்டாக்ட் பூமியில் இல்லை, அதனால அவர் மேலே கரண்ட் ஷாக் பாஸ் ஆகலை. ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க. மெகுல் ஃபைனலாக அவரை காப்பாற்றிட்டாரு.
வாங்க அடுத்த டெலுக்கு போகலாம். அன்னைக்கு இந்த கிளாஸ் டீச்சர் மொத்தம் 6 போட்டோவை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஒட்டி வைக்கிறாங்க. அதுல 3 போட்டோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது, 3 போட்டோ இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அந்த கிளாஸ் டீச்சர் அந்த சில்ட்ரன்ஸோட ஐக்யூ பவரை டெஸ்ட் பண்றதுக்காண்டி அந்த போட்டோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு அப்புறம் இன்னைக்கும் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த 3 போட்டோவும் தனித்தனி வேற வேற பிளான்ஸோடது. உங்களால அந்த 3 பிளான்டையும் சொல்ல முடியுமா? எந்த பிளான்ட் டூப்ளிகேட்டான பிளான்ட், அதாவது டூப்ளிகேட் போட்டோ? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அங்க உள்ள ஏங்கிற போட்டோல அந்த செடி வளர்ந்துருக்கு, அதே மாதிரி சிங்கிற போட்டோலையும் அந்த செடி வளர்ந்துருக்கு. ஆனா பிங்கிற போட்டோல அந்த செடி வளரவே இல்லை, அதனால அது டூப்ளிகேட் போட்டோ, அது ஒரு ஃபேக் போட்டோ. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். அன்னைக்கு அந்த பெரிய பங்களால உள்ள பண நகை எல்லாம் திருட்டு போயிருச்சு. அந்த பங்களால ஒரே ஒரு ஆள் தான் வேலை பார்க்கறான். அங்க உள்ள மேனேஜர் அந்த வேலைக்காரன் கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. அப்போ அவன், சார் நான் காலையில இருந்து பங்களாவோட பேக் சைடு கேட்டுக்கு நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்னமும் பாருங்க பக்கெட்டும் ட்ரெஸ்ஸும் என் கையிலே தான் இருக்கு, என்ன நான் பெயிண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அவன் ஃபுட்பால் விளாண்டுகிட்டு இருக்கிறப்போ, அதாவது அந்த பாட்டில் மேலே அந்த பால் படுறதுக்கு முன்னாடி பாட்டிலில் பால் முக்காவாசி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவன் தண்ணியை ஆட் பண்ணுறேன்னு பாட்டில் ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சுட்டான். இதை வச்சு தான் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். டிங்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே வெயிட்டர் ஜூஸ்லாம் சர்வ் பண்ணுறாரு. அவர் கொண்டு வந்ததில் 2 பிளாஸ்டிக் கப்பும் அப்புறம் 2 கிளாஸ் கப்பும் இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக ஜூஸை ஃபில் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 கிளாஸும் பார்க்க சேம் சைஸாக தான் இருக்குது. அப்போ டிங்குவுக்கு ஜூஸ் குடிக்கணும்னு தோணுது. உங்களால சொல்ல முடியுமா பிங்கு எந்த கப்பை எடுப்பான், பிளாஸ்டிக்கா இல்ல கிளாஸா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். டிங்கு பிளாஸ்டிக் கப்பை தான் எடுப்பான், ஏன்னா அது கொஞ்சம் பெண்டாக இருக்குது, அதாவது பெண்டு அவுட் சைடு நோக்கி இருக்குது, அதனால அதில் ஜூஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. சின்ன பசங்க அந்த பிளாஸ்டிக் கப்பை எடுக்கிறது தான் சேஃப், ஏன்னா தெரியத்தனமாக கிளாஸை கீழே போட்டாங்கன்னா அது உடஞ்சிரும், அதனால அவன் பிளாஸ்டிக் கப்பை எடுப்பான். வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். 3 பேர் ஒரு பேம்பு எடுத்து கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. முதலாவது அவ்வளவன் போகிறான், அவன் கீழே விழுந்துடுறான். அப்புறம் அடுத்தவனும் போகிறான், கீழே விழுந்துடுறான். அப்புறம் மூணாவதுனும் போகிறான், கீழே விழுந்துடுறான். ஆனால் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா பேம்புவை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணுறப்ப அவங்க கீழே உழல, அவங்க ஈஸியா கிராஸ் பண்ணிடுறாங்க. உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் அருமை எப்படி கிராஸ் பண்ணாங்கன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். தனியாக கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ அதோட தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் 3 பேரும் சேர்ந்து டீமாக வேலை செய்கிறப்ப அவங்களுக்கு அது ஒரு பெரிய தூரமாக தெரியலை, ஈஸியாக கிராஸ் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.